அந்தோணியின் நலப்பறை. நான் கையில் என்ன வச்சுருக்கேன்னா பொன்னாம்பாறை. இந்த பொன்னாம்பாறையை தான் நைட்டு குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். இதில் என்ன கொடுமைனா, எங்கள் அத்தை சுமி சோமலாம போனதுலேருந்து எங்கள் அத்தாச்சிக்கு நைட்டு பகலுமா வேலை. ஆனால் என்ன ஒரு தயக்கமே இல்லாமல் ஒரு உற்சாகமாக அந்த வேலையை பார்க்காங்க. குழம்புக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் சுமி. அப்போ தான் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி அடுத்து வச்சுட்டேன்னா சுமிப்பில் மறந்து போட்டு அப்போ தான் படத்துக்கு இருந்தா என்னையே பண்ண போகிறேன். வீடியோவுக்கு கூப்பிட போகிறேன் அப்படின் எஞ்சி வந்து உட்காந்துட்டா. என்னையே அடிச்சு எழுப்பி உட்கார வச்சுருக்காங்க. வீடியோக்கில் நீனு வரணும் அப்படின்னு நான் சொல்லலை. பாவங்களாக எழுப்புறாங்க. இந்த பொன்னாம்பறையை நாங்கள் அழைக்கிறோம். இந்த பொன்னாம்பாறை உண்மையிலேயே ஒரு சூப்பர் மீன். பொன்னாம்பாறைனாவே எல்லாரோட ஃபேவரட் தான். இந்த பொன்னாம்பாறை இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் வரும். உண்மையாகவே பொன்னாம்பாறை ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் சாப்பிட்டேன். பொன்னாம்பாறை வல்லத்தி மீன் தானே, வல்லத்தி மீன். உண்மையாகவே பொன்னாம்பாறை வந்து பாறைக்கு ஈக்குவலாகவே இருக்கு. செம்ம டேஸ்டாக பாறை தான் அதுவும் குழம்பும். அது பாறை கண்ணாடி பாறை வகையாக இருக்குல்ல, அதனால பாறை வகை தான் இதுவும். பொன்னாம்பாறை உண்மையாக மிளகு ரசம் வச்சு பொன்னாம்பாறை பொறித்து சாப்பிட்டு பாருங்களேன். உண்மையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று, இந்த பொன்னாம்பாறை என் வாழ்க்கையில நான் மறக்கவும் மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவத்தை உண்டாக்கிச்சு இந்த பொன்னாம்பாறை. சட்னி இருக்கா இந்த இடத்துல ஒரு முள் இருக்கா, இந்த வளர்ச்சியில் ஒரு நேரம் இப்படி வெட்டன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துலையே வெட்டி எப்படின்னா அப்படியே வெட்டி என் எலும்பில் தட்டி வெண்டு சர்றாங்க. அந்த அளவுக்கு சம்பவம் நடத்துன பாருங்க. இங்கே பாருங்க நைட் நேரத்தில் குழம்பு வச்சு சாப்பிட்றதே ஒரு சுகம். குழம்பு வச்சுட்டு எழுப்புவான்னு எழுப்பு என்ன சோறு தான் இருக்குன்னு பார்த்தா பச்சை மீனை கண்ணில் கட்டுறான். உப்பு போட்டு அலசப்போறோம். உப்பு போடலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லா மசாலாவும் போட்டுக்கிறோம். குழம்பு தான் வைக்க முடியா? அப்புறம் என்ன ஏசுது மசாலா? உங்கள் வீட்டு மசாலா என்னடா இது? மீன் பொறிக்க பொறியன்ற மாதிரி தெரியுது. பொறிக்கிறது தேங்காய் தேங்காய் நல்ல மக்களுக்கு தெரியாது. தேங்காய் தேங்காய் போட்டாச்சு 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 கொண்டா ஒரு தக்காளி ஆட்டையை போட்டு ஒரு தக்காளி சாப்பிடலாம்னு பார்த்தா தக்காளியும் போட்டாரு. தக்காளி ரெண்டு தக்காளி அப்படியே போட்டு அதுவே நாலஞ்சு பச்சைக்காய். வித்தியாசமாக குழம்புனா வித்தியாசமான குழம்பு இருக்கு. வித்தியாசமான குழம்பு அத்தாச்சு வைக்கிறதெல்லாம் வித்தியாசமாக தான்டா இருக்கு. புளி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே புளியை வந்து தண்ணியில் ஊறப்பட்டு அதுக்கு முன்னே ஊறப்போட்டா இப்போ ஊறப்பட்டோம்னா கரைக்க முடியாது. அதனால பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. அதில் புளி கரைசல் எடுத்து ஊற்றி இப்படி கரைச்சதுனே கரைசல் சீக்கிரமா பண்ணணுமா? பசிக்குதுல நெருப்பு அணைஞ்சிருமாம்டா. நீ அமுக்கணும் தான் அமுக்கிட்டு இருக்கா தக்காளி அமுக்கணும். ஸ்பீடு காணாதே சோறு திங்கவா இருக்குதா? ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு வச்சு ரெண்டு கொத்து சொல்லிட்டு ரெண்டு பீஸ் போடுறியே. கடை திறந்து வச்சுக்கோ.
குழம்புக்கு தேவையான உப்பு போட போறாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம தாளிச்சு பண்ணிக்கிறோம். ஐயோ ஆபத்து, ஐயோ ஆபத்து. என்ன அத்தாச்சி சமையலே ஒரு ஆபத்து. என்ன தெரிகிறது, கடுகு போட்டுக்கிறோம். வெங்காயம், கருவேப்பில, கருவேப்பில கொஞ்சம் கருவிட்டு போடு. கருவேப்பிலைய வரதாஸ்க்கு வந்து இந்த தட்டுல சாப்பாடு வேணுமா, அதனால சோறு கொடுப்பேன். இந்த தட்டு நிறைய சோறு ஓட்டியன்னா மத்த பேர் சாப்பிடுறதா இல்லையா? அப்படியே தட்டி விடுங்க. மரிதாஸ், ஒருத்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானே, ஏதாவது சொல்லணுமே உன்னை பாக்குற ஆடியன்ஸுக்கு. அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பு கிடைக்கும் போது ஒட்டக மாதிரி ஏத்திக்கிறது, மடி ரொம்ப நாள் பட்னியா கிடக்குறது. நீங்க குழம்பு ஊத்துறக்கே ஒன்றரை நாள் ஆயிரும் போல. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. தச்சியின் அதிசய குழம்பு டைட்டில் வச்சிருமா? வாயில ஊட்டி விடுறா. நீ வச்சதாவா? ஏன்னா இது அவங்க வச்சதானே, அவளுக்கே சந்தேகம். கடைசியாக உப்பு போடலை, கடைசியாக உப்பு நான் சொல்லியிருக்கேன், இல்லை வேறு நான் வச்சதாவா? அப்படியே சாப்பாடு கொஞ்சம் ஸ்லோவில், அங்கே அப்படியே ஆப்போசிட்டு, இங்கே ஸ்பீடு, இங்கே ஸ்லோ மோஷன். இதில் நார்மலாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சாப்பிடுங்க, சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. மட்டும்ல்லாம் பேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிருங்க.